ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச பிறகு அர்ச்சனா மெதுவாக தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன இன்டர்வியூஸ் தான், ஆனால் இது கொஞ்சம் பெரிய இன்டர்வியூ. பெகன்ஸ் மூலமாக ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அர்ச்சனாவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல், ரொம்ப வெளிக்காட்டிக்காமல், பொறுமையாக நிதானமாக, கொஞ்சம் லிமிட்டடான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இப்போ கொஞ்சம் பெரிய இன்டர்வியூ வந்ததுனால பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லைன்னா ரொம்ப சீன் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஸ்லோவாக கிராஜுவலாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. மேபி பின்னாடி இருந்து அவங்க யாருன்னா அவங்கள டைரக்ட் பண்ணலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு, இல்லை சொந்த வேலையாக இருக்கலாம். எனவே பொறுமையாக வந்து இந்த மாதிரி மீடியாவில் சந்திக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. மாயா மாதிரி, ஜோபிகா மாதிரி சுத்தமாக இன்டர்வியூ கொடுக்காமல் தலைமறைவாக இருக்கிறத விட இவங்க வந்து லைட்டாக மக்களோட சந்தித்து இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் முக்கியமாக அர்ச்சனோட அப்பாவை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அர்ச்சனோடைய அப்பா ஒரு பேராசிரியர் இருந்தாலும் அழகாக தான் பிள்ளைங்களுக்கு எது முக்கியம், எப்படி அவங்க இருக்கணும் அப்படின்றத வந்து நல்ல ஒரு சுதந்திரம் கொடுத்து, பசங்களுடைய விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வளர்த்தது தான் ரொம்ப நல்ல விஷயம். அது மாத்திரம்ல அவருக்கு நல்ல சிந்தனை. பெண்கள் படித்து வேலை செஞ்சு சுயமாக நின்ன பிறகு தான் திருமணத்தை பற்றி, கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்றத வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, அதே மாதிரி சொல்லி வளர்த்துருக்காரு. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கின்ற வரையில் திருமணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வாழ்க்கை பயணம் மிக கடுமையானது, எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். அதனால் பெண்கள் முதல்ல தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற கற்றுக்கணும். சொந்த சம்பாத்தியத்தில் என்னால் வாழ முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்பிய பிறகுதான் வாழ்க்கை துணையை பற்றி யோசிக்க வேண்டும். ரெண்டாவது, திருமணத்தை அதாவது கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். இல்லாதவங்களுக்கு கூட கொடுத்து கூட உதவலாம், ஆனால் நம்மளே வந்து அதிகமாக ஆடம்பரமாக திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சமூக சிந்தனை, நல்ல சிந்தனை, அதுக்கு பாராட்ட வேண்டியது அப்போ தான். ஏன்னா திருமணத்திற்கு நாம் செய்கின்ற அந்த செலவு இந்த ஆடம்பரத்துக்காக பண்ணுறோம். இந்த திருமணம்ன்ற ஒரு திரைப்படத்தில் சேரன் நல்வழி காட்டியிருப்பார், அந்த பணத்தை அப்படியே தட்டில் வச்சு இருந்தால் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு கொடுப்பார் இல்லையா, அதுதான் உண்மை. நான் அஹோ ஓஹோன்னு பண்ணோன்னா நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு 5-5 சவரன் நகையை போட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும், பலருக்கு அது பயனுடையதாக அமையும். அர்ச்சனாவுடைய அப்பாவுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்கணுன்றது நல்ல ஒரு முன்மாதிரி. தொடர்ந்து பிக்பாஸ் கொண்டாட்டம் வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பிக்பாஸ் கொண்டாடத்தினுடைய விஷயங்களை பார்ப்போம். பாய்.